ஹை கைஸ் வெல்கம் சுபித்ராக் சுங்கல் புத்தி நண்பு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஐபிஎல் அப்டேட்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் இல்லைனா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதில் இருக்க நியூஸஸ்லாம் அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சேனலில் ரெகுலராக கிரிக்கெட் அப்டேட்ஸ் ஐபிஎல் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துட்டு வரோம். ஸோ உங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு எப்பவுமே தேவை. இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம். இல்லை ஃபஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பற்றின ஒரு நியூஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஐபிஎல் மெகா ஆக்ஷனில் சூப்பரான ஒரு ஸ்குவாடை வந்து உருவாக்கியிருந்தாங்க. எனக்கு பர்சனலாக வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சு. அவங்களோட பாசிபிள் பிளேயிங் லெவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு பார்த்தோம், அதுலயும் வந்து வேற லெவல்ல தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும். இந்த ஐபிஎல் மேட்சுக்கு முன்னாடி அவங்களோட ஃபர்ஸ்ட் கட்ட அடியை வந்து எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். உத்தரப்பிரதேஷ் சிஎம் யோகி ஆதித்யநாத் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சனலாக வந்து பாத்தீங்கன்னா கௌதம் கம்பீர் அவங்களோட மென்டர் அண்ட் அவங்களோட ஓனர் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு அவரை மீட் பண்ணி ஒரு பேட்டை வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது முன்னாடி ஃபர்ஸ்ட் பேட்டை வந்து அவருக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னப்பா, இவருக்கு எதுக்கு போய் பேட்டை கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். ஓம் சப்போர்ட்னு ஒன்று வேணும் பார்த்தீங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓமில் சப்போர்ட் எப்பவுமே நம்மளுக்கு இருந்தால், இப்போ சிஎஸ்கேன்னு எடுத்தீங்கன்னா சென்னை ஃபேன்ஸ்னு அதிகமாக இருக்கனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கலகட்டும். அந்த மாதிரி வந்து ஓம் சப்போர்ட் தேவைன்றதுக்காக ஃபர்ஸ்ட் அவரை மீட் பண்ணி ஒரு பேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்டி அவங்களுக்கு 2022 ஐபிஎல்ல எல்லாமே சாதகமாக தான் அமையுது அப்படின்னு வந்து சொல்லணும். அடுத்த நியூஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சோட அசிஸ்டன்ட் கோச் சைமன் கேட்டிச் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கோபமாக வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸை வந்து நம்ம ஆல்ரெடி அப்டேட்டில் வந்து பார்த்துட்டோம். இதில் என்ன சண்டைன்றதும் நம்மளுக்கு வந்து தெரியும். இந்த பிளேயர்ஸை வந்து நான் எடுக்க சொன்னேன், எடுக்கல. சில பிளேயர்ஸை வந்து நீங்கள் ஹை காஸ்ட் கொடுத்து தேவையில்லாமல் வாங்கிட்டீங்க, என்கிட்ட சஜஷன் கூட கேட்கல அப்படின்னு சொல்கிற ஒரு கோவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் கிளம்பி போயிட்டாரு. இப்போ வந்து ரிவீல்ட் ஆயிருக்கு எந்தெந்த பிளேயர்ஸால் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வந்துச்சு அப்படின்ற மாதிரி, சண்டைன்னு சொல்ல முடியாது, வாக்குவாதம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ரிவீல்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா. அபிஷேக் சர்மாவை எஸ்ஆர்ஹெச் 6.5 கோடி கொடுத்து வாங்கினாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சைமன் கேட்டிச் சொல்லியிருக்காரு, 6.5 கோடி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அபிஷேக் சர்மாவும் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து வாங்கியிருந்தாங்க. அடுத்த பிளேயர் வந்து ராகுல் திரிபாதி. ராகுல் திரிபாதியை வந்து 8.5 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ ராகுல் திரிபாதி 8.5 கோடி வரையும் போயிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த பிளேயருக்கு 8.5 கோடி நம்ம செலவு பண்ணியிருக்க தேவையில்ல அப்படின்ற ஒரு வாக்குவாதமும் நடந்திருக்கு. அப்புறம் ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரசீத்கான பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷனாக கூட பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நடந்திருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்ஸ்னா ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷனாக வந்து பண்ணாங்க. ரஷீத்கான் வந்து கோபமாக வந்து வெளில கிளம்பி போயிட்டாரு. ஸோ நம்ம கண்டிப்பாக ரஷீத்கான ரிட்டர்ன் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு. அப்புறம் ரெண்டு அன்கேப்டு பேட்ஸ்மேன் வந்து எடுத்திருக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் மேலே வந்து இந்த வாக்குவாதம் நடந்தனால தான் இறுதியில் நம்ம சொல்கிற எதுவுமே வந்து கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு வாக்குவாதம் ஏற்பட்ட அப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா டீமை விட்டு ரிசைன் பண்ணி வந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் சரியானதா, இந்த 5 பிளேயருக்கு அதாவது 3 பிளேயர் தான் நான் சொல்லியிருக்கேன், இந்த 3 விஷயங்கள் வந்து அவர் சொன்னது கரெக்டாக, ஸோ இந்த பிளேயருக்கு இவ்வளோ அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கம்மா. நம்ம அடுத்த நியூஸ் என்னென்னு வந்து பார்க்க போறோம்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சை பார்த்தின நியூஸ் தான். கே வில்லியம்சன் வந்து இன்ஜுரி கன்சர்னால அவதிப்படுறாரு, அதனால எஸ்ஆர்ஹெச்சுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. ஸோ ஐபிஎல்ல எப்படி விளையாட போகிறாரு, ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு அப்படின்ற மாதிரி கேன் வில்லியம்சனையே நம்பி ஒரு டீமை பில்ட் பண்ணும் அப்படின்ற எஸ்ஆர்ஹெச்சுக்கு இவர் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட்லாம் வந்து பார்த்தோம்னா பார்த்தீங்களா. இப்போ வந்து கேன் வில்லியம்சன் பேக் டு ஃபார்ம்ன்ற மாதிரி ஐபிஎலுக்கான ப்ராக்டிஸை வந்து இப்போயே எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் இப்போயே வந்து தொடர்ந்து எடுக்கிறேன், நீங்கள் சொல்றதெல்லாம் பார்க்கலாம்ப்பா, நான் இன்ஜுரியில் இருக்கேனா இல்லை பொழந்து கட்டுறேனா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸில் வந்து இறங்கியிருக்காருங்க. ஸோ சூப்பரான ஒரு விஷயம் தான். இதில் அடுத்த அப்டேட் வந்து என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வாசிம் ஜாஃப்ரை பற்றின ஒரு அப்டேட் தான் வந்து சொல்ல போகிறேன். இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ரெண்டு மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது T20ல வந்து ரெண்டு மேட்ச்லயுமே வந்து ருத்ராஜ் கைகோட் வந்து வாய்ப்பு கிடைக்கல, இஷான் கிஷான் தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ளே பண்ணாரு. சோ இஷான் கிஷான் ரெண்டு மேட்ச்லயுமே ரொம்ப மோசமான ஸ்ட்ரைக் ரேட்ல தான் வந்து ப்ளே பண்ணியிருந்தாரு, அத பாக்குற நம்மளுக்கே வந்து தெரிஞ்சது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எப்படியோ ருத்ராஜ் கைகோட்டுக்கு 3வது மேட்ச்ல வந்து வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் வந்து இருக்கு. ஏன்னா 3வது மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் விராட் கோலியும் இல்ல பண்ணிட்டும் வந்து இல்ல, அது மட்டும் இல்லாம ருத்ராஜ் கைகோட்டுக்கு வாய்ப்பே தந்தாகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. இஷான் கிஷானோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் மோசமா இருக்கு. ஆனா இப்போ வாசிம் ஜாஃபர் என்ன சொல்லியிருக்காருன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா 3வது மேட்ச்ல வந்து ருத்ராஜ் கைகோட்டுக்கு வாய்ப்பே தரக்கூடாதுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு பிளேயருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரீஸ் ஃபுல்லா வாய்ப்பு தந்தாதான் அவங்க வந்து எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு வந்து தெரியும். நீங்க கடைசியா ஒரே மேட்ச்ல வந்து வாய்ப்பு தருவீங்க, அந்த பிளேயர் பிரஷர்லயே வந்து அவுட் ஆயிடுவாரு, அப்புறம் அந்த பிளேயர் வந்து நல்லா ஆடல அதை விட்டு நாங்க டீம் விட்டு தூக்கிடும் அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் மேட்ச்ல வந்து வாய்ப்பு தரன்ற கதையே வந்து தேவையில்ல. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்ரீலங்கா சீரீஸ் வந்து பாத்தீங்களா அதுல வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுங்க, அந்த சீரீஸ்ல
அவர் எப்படி விளையாடுறாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்படிதான் தெரியுது. அவர் ஒரு மேட்ச்ல சப்போஸ் ப்ரெஷர் ஆல் அவுட் ஆயிட்டாருன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் நல்லா விளையாடலப்பா நாங்கள் தூக்கிடுறோம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வாசிம் ஜாஃப் சொல்றது எனக்கு கரெக்டாக வந்து இருக்கு, நீங்கள் வந்து கரெக்டாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த அப்டேட் என்ன வந்து பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சகாவை அப்டேட் தாங்க. ரொம்பவே பாவங்க, நம்ம அப்டேட்ஸில் வந்து இவரை பற்றி பார்க்கலனாலும் ஆனால் சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா சகாவை பார்த்தின நியூஸஸ்லாம் வந்து ஹார்ட் டச்சிங்காக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஸ்குவாட்ல, ஸ்ரீலங்கா டெஸ்ட் ஸ்குவாட்ல வந்து பார்த்தீங்கன்னா சகாவை வந்து செலக்ட் பண்ணல. சகா, இஷாந்த் சர்மா, புஜாரா, ரகனம் நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ் பிளேயர்ஸை வந்து செலக்ட் பண்ணல. இப்போ சகா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தமாக தெரிவிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நியூசிலாந்துக்கு எதிரான சீரீஸில் வந்து என்னோட நெக் இன்ஜுரி வச்சு 61 ரன் வந்து அடிச்சிருந்தேன். அப்போ வந்து சௌரவ் கங்குலி நைட்டில் எனக்கு மெசேஜ் சொல்லி நைட்டில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரி சகா நீ எதுக்கும் வந்து கவலைப்படாத, நான் வந்து எது நடந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செம பூஸ்டராக இருந்தது வந்து பார்த்தா சரி மழை மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் நடந்ததே வேறு. சௌரவ் கங்குலி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சொல்லியிருந்தோம், ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நான் ரொம்பவே குழப்பத்தில் இருந்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கல. அதுக்கப்புறம் ராகுல் டிராவிட் என்கிட்ட பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஹெட் கோச் ராகுல் டிராவிட் வந்து பர்சனலாக என்கிட்ட வந்து பேசியிருந்தார், இந்த மாதிரி வந்து ஃபியூ செலக்டர்ஸ் வந்து உன்னை டீம்லேயே செலக்ட் பண்ணக்கூடாதுன்றாங்க சகா. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை வந்து ரிட்டைர்மெண்ட்டை பற்றியோ வந்து பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்காக இருந்து நான் அவர்கிட்ட கேட்டேன், எதனால் செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னு. ஒருவேளை எனக்கு ஏஜ் ஆகிடுச்சின்னு பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆர் ஃபார்ம்லாம் வந்து காரணம் கிடையாது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யங் டேலண்ட்ஸை வந்து தேடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டன் சர்மா வந்து எனக்கு கால் பண்ணாரு, அதாவது சேர்மன் ஆஃப் செலக்டர் சேட்டன் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணாரு. அப்போ என்ன சொல்லியிருந்தாருனா இந்த மாதிரி ஸ்ரீலங்கா சீரீஸில் வந்து உங்களை செலக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். நான் கேட்டேன் இந்த சீரீஸில் மட்டும் எனக்கு செலக்ட் பண்ண மாட்டீங்களா, இல்லை வர இருக்க எல்லா சீரீஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண மாட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து நான் சேட்டர் சர்மா கிட்டே கேட்டேன். அப்போ ஒரு என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ்லேருந்து நான் உன்னை கன்சிடரே பண்ண மாட்டோம், நீ வந்து ரஞ்சி விளையாடு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபார்முக்கு வா அப்படின்ற மாதிரி கேட்டார். நான் அவர்கிட்டே வந்து ஒரு கேள்வியை கேட்டேன், இந்த மாதிரி ஏஜ் ஃபேக்டர் தான் காரணமா, ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தூக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ் ஃபேக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காரணம் கிடையாதுப்பா, நீ வந்து ரஞ்சி விளையாடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேற இல்லாமல் என் ஃபேமிலியில் வேற நான் டைம் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணோம், இப்போ தான் என் ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெங்கு ஃபீவர்லேருந்து ரெக்கவரி ஆகி வந்திருக்காங்க, ஸோ இப்படி ஒரு கட்டத்தில் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு. முக்கியமாக வந்து அவங்க வந்து என்னோட ரிட்டையர்மெண்ட் அதாவது என்னோட ஓய்வை வந்து எதிர்பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து சோகமான ஒரு விஷயமா தான் இருக்கு, இதை கேட்க சொல்ல அப்படி தான் வந்து சொல்லணும். லாஸ்ட்டாக ஒரு அப்டேட் என்னன்னு வந்து பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அதானி குரூப், இவங்க மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் குரூப், இந்தியன் பிஸ்னஸ் குரூப். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே தெரியும், ஓன்டு பை கௌதம் அதானி, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபவுண்டர். ஸோ இவங்க வந்து இந்த 2022 ஐபிஎல்ல ஒரு டீமை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. அதுக்காக அகமதாபாத் அண்ட் லக்னோ பிரான்சஸை வந்து பார்த்தீங்கன்னா கோர் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோனா 5100 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுக்குமே அவங்க வந்து பெட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரெண்டு டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சதை விட அதிகமாக போச்சு. லக்னோ பிரான்சஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஸ்டி குரூப் வந்து போயிட்டு வாங்கிட்டாங்க, இந்த சைடு சிபிசி கேபிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாங்க. ஸோ இவங்க இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஏஇ டி20 லீக்ல வந்து ஒரு டீமை வந்து வாங்குவோம் அப்படின்ற ஒரு முடிவு வந்து பண்ணியிருக்காங்க. அந்த லீக்ல வந்து எந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து டீம்ஸ் ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி ஆஃப் ரிலையன்ஸ், ஷாருக் கான் ஆஃப் பாலிவுட், கிரண் குமார் காந்தி அண்ட் கிளாசர் ஃபேமிலி, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதானி குரூப்பும் வந்து ஒரு டீமை வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னா, ஸோ வந்து பல கோடியை செலவு பண்ணி வாங்க ஒரு டீமை வாங்க போகிறாங்கன்னா ஐபிஎல்ல வந்து வாங்க முடியலனாலும் அங்கே வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காங்க. ஸோ எல்லா நியூஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி முடிச்சிட்டேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எப்போ உங்களோட சப்போர்ட்டை வந்து தந்துட்டே இருங்க. நன்றி நண்பா.